நருட்டோ, உங்கள் அன்றாட வாழ்க்கையில் யாரோ ஒருவர் இந்த பெயரை உச்சரிப்பதை கேட்டிருப்பீர்கள். 2K கிட்ஸ் மத்தியில் மட்டுமின்றி 90s கிட்ஸ்களுக்கும் பிடித்தமான நபராக மாறியிருக்கும் நருட்டோவை அறியலாம் இந்த தொகுப்பில். மசாஷி கிஷிமோட்டோ என்கிற ஜப்பானிய மங்கா கலைஞர்தான் நருட்டோவை அறிமுகம் செய்தவர். தொடக்க காலம் முதல் படம் வரைவதில் ஆர்வம் காட்டிய கிஷிமோட்டோ பல இன்னல்களுக்கு மத்தியில் தனது முதல் நருட்டோ நாவலை 1997 வெளியிட்டார். நருட்டோ கதாபாத்திரங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே அவரது 15 வருட உழைப்பை செலுத்தியுள்ளார். புத்தக வடிவில் இருந்த நருட்டோ மங்கா 1999 செப்டம்பர் 2 அனிமேவாக வெளியானது. நருட்டோ மற்றும் நருட்டோ ஷிப்புடன் என 720 எபிசோட்கள் வெளியாகி வெற்றி கண்டுள்ளது. ஜப்பானில் கோனகா என்கிற நிஞ்சா கிராமத்தில் வளரும் சிறுவன் உசுமாகி நருட்டோ. அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நருட்டோ எப்படி அந்த கிராமத்தின் தலைவனாகிறான் என்பதுதான் இந்த அனிமேவின் கதை. நருட்டோவை சிறுவர்களுக்கானது என ஒதுக்க முடியாது. நருட்டோவில் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் ஏராளம். இந்த அனிமேவின் நாயகன் நருட்டோவாக இருக்கலாம், ஆனால் இது நருட்டோவை பற்றிய கதை மட்டுமல்ல, அவனை உருவாக்கியவர்களின் கதை. ஜிராயா, ககாஷி, இருக்கா போன்ற ஆசிரியர்கள்தான் நருட்டோவை செதுக்கினார்கள். 1999 முதல் ஒளிபரப்பப்பட்டு வரும் நருட்டோ 1600 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்டது. உலகில் உள்ள பெரும்பாலான மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் தமிழில் கூட டப் செய்யப்பட்டு ஒளிபரப்பாகிக் கொண்டுள்ளது. இந்த அனிமேவிற்கு உலகெங்கும் பெரும் வரவேற்பு கிடைத்ததன் மூலம் 10,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. தன்னம்பிக்கை, கடுமையான உழைப்பு, நட்புக்கு மரியாதை, அடுத்தவர்களின் உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பது என்று நம்மை நெறிப்படுத்த தேவையான அனைத்தையும் உள்ளடக்கிய நருட்டோ தொடர் பலரின் ஃபேவரட்டாக மாறியிருக்கிறது. உலகில் யாரும் தீயவர்கள் கிடையாது. இந்த சமூகம்தான் ஒருவரை தீயவர்களாக மாற்றுகிறது. நல்ல நண்பர்களை சம்பாதித்தால் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நருட்டோதான்.